ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்கள் சிந்தில்நாதன். நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குற கேள்வி என்னென்னா, இப்போ கேரளா கர்நாடகாலாம் 10 லட்சம் 12 லட்சம் ரூபாய்க்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது, அதுக்கு நம்ம அப்ளை பண்ணலாமா, எந்த மார்க் வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, லோ மார்க்ஸ் லோ ஃபீஸில் எம்பிபிஎஸ் சீட் கிடைக்க வாய்ப்பு இருக்கா, இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் கேட்குறீங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கேரளாவை ஒரு எடுத்துக்காட்டுக்கு வச்சுக்க போகிறோம். கேரளாவில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸை பார்க்க போகிறோம். அந்த ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் த்ரூ அவுட் இந்தியா ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணலாம் ஸ்டேட் கோட்டா, அதாவது ஸ்டேட் கவுன்சிலிங்கில். அதில் ப்ரைவேட் காலேஜில் இருக்கக்கூடிய சீட்ஸுக்கு எலிஜிபிள், நம்ம அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸும் எலிஜிபிளாக இருப்போம் இல்லையா. நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எத்தனை ஸ்டேட்டுக்கு வேணால் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு அப்ளை பண்ணலாம். ஸ்டேட் கோட்டா கவர்மெண்ட் கோட்டாவுக்கு மட்டும்தான் ஒரு ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்ணணும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு எத்தனை ஸ்டேட்டுக்கு வேணால் நம்ம அப்ளை பண்ணலாம். அப்போ கேரளாவில் ஃபீஸ் கம்மியாக இருக்கும்போது அங்கே நம்ம சீட் எடுத்து ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஃபீஸும் கம்மியாக இருக்கும், நம்ம கோர்ஸும் ஜாயின் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ மார்க், எந்த மார்க் வரைக்கும் போன வருஷம் ரேங்க் வரைக்கும் கிடச்சிருக்கு, அந்த ரேங்க்குக்கு இந்த வருஷம் என்ன மார்க் மேட்ச் ஆகி வருது அப்படிங்கிறத பார்த்தா ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த விதத்தில் கேரளாவில் வந்து பேர் வந்து ஆல் இண்டியா மெரிட் சீட்ஸ் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸை தான் அவங்க வந்து அந்த நேம் வச்சு அழைக்கிறாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இந்த நேம் வந்து மாறும், ஓகேங்களா. ஆல் இண்டியா மெரிட் சீட்ஸுங்கிறது கேரளா நடத்தக்கூடிய, அவங்க ஸ்டேட் கவுன்சிலிங் கமிட்டி நடத்தக்கூடிய கவுன்சிலிங்கில் வர்றது. நம்ம தமிழ்நாட்டுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு சொல்கிறோம். சில ஸ்டேட்டில் கேட்டகரி B1 சொல்கிறாங்க. இப்போ வந்து நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கேரளாவில் ஆல் இண்டியா மெரிட் சீட்னு சொல்கிறாங்க. இதுக்கு நம்ம மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். அதுதான் அவங்க ஆல் இண்டியா மெரிட் சீட்னு சொல்கிறாங்க. ஸ்டேட் கோட்டா தான் இதுக்கு கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுறாங்க கேரளாவில். போன வருஷம் JMC ஜூப்ளி மிஷன் மெடிக்கல் காலேஜ் திருச்சூர் ஆல் இண்டியா ரேங்க், நீட் ரேங்க் 24,449 ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் கோட்டா ரேங்க் 1974 ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. எனி ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் அப்ளை. போன வருஷம் மார்க் 609. இப்போ கேரளா ஸ்டேட் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நம்ம நீட் ஸ்கோர் கார்ட்லேயும் ஆல் இண்டியா ரேங்க் இருக்குது. இந்த ரேங்க்கில் இந்த வருஷம் என்ன மார்க் இருக்குது? ஸ்டேட் ரேங்க் படி பார்த்தீங்க அப்படின்னா 659 மார்க் இருக்குது. இந்த 24,449 ரேங்க்கில் நீங்கள் பேஸ் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா 653 மார்க்காக இருக்குது. ஃபீஸ் அரௌண்ட் 12 லட்சம் 11 லட்சம் அந்த மாதிரி வரும் வருஷத்துக்கு. ஸோ அப்போ பாருங்கள். அடுத்து AMC அமலா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் திருச்சூர், போன வருஷம் ஆல் இண்டியா ரேங்க் 26,276 ரேங்க் வரைக்கும் கிடச்சிருக்கு. அண்ட் 2,209 ஸ்டேட் ரேங்க் வரைக்கும் கிடச்சிருக்கு. போன வருஷம் 605 மார்க், இந்த வருஷம் 50 மார்க் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு பாருங்கள். இந்த வருஷம், போன வருஷம் 605 இருந்தது, இந்த வருஷம் 656 இருக்குது. அதே போல் போன வருஷம் ஆல் இண்டியா கோட்டாவில் இருந்த அந்த ரேங்க்கை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் வந்து 650 மார்க்காக இருக்குது. அடுத்து மலன்கரா ஆர்த்தடாக்ஸ் சிரியன் சர்ச் மெடிக்கல் காலேஜ் கொளஞ்சேரி MMC சொல்கிறோம், ப்ரைவேட் காலேஜு. போன வருஷம் ஆல் இண்டியா கோட்டா ரேங்க் 29,856 இருக்கும். அதே ரேங்க்கில் அந்த ஸ்டேட் ரேங்க் வந்து 2,535 ரேங்க்குக்கும் சீட் கிடச்சிருக்கு. போன வருஷம் 598 மார்க் இந்த ரேங்க்கில். இந்த வருஷம் இந்த ரேங்க்கில் என்ன மார்க் வருது? ஸ்டேட்டுக்கு 651 மார்க் வருது இந்த ரேங்க்கில். நீங்கள் ஆல் இண்டியா ரேங்க் படி பார்க்கும்போது 646 மார்க் வருது. ஓகே. PMC புஷ்பகிரி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் திருவல்லா, போன வருஷம் 31,766 ரேங்க்கு கிடச்சிருக்கு ஆல் இண்டியா ரேங்க்கு. ஸ்டேட் ரேங்க் ஜென்ரல் ரேங்க் நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸோ அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸோ அப்ளை பண்ணியிருந்தாலும் இதில் வருவோம். 2,733 ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. போன வருஷம் 595 மார்க்காக இருந்தது இந்த ரேங்க்கு. இந்த வருஷம் 649 மார்க்காக இருக்குது. ஆல் இண்டியா ரேங்க் 644 மார்க்காக இருக்குது. எல்லாம் 50 மார்க் இன்க்ரீஸ் ஆகிருக்கு பாருங்கள். ஓகே, 45லேருந்து 50 மார்க் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. MES மெடிக்கல் காலேஜ் மலப்புரம் EMC அப்படி சொல்கிறாங்க. இது வந்து 33,467 ரேங்க் வரைக்கும் ஆல் இண்டியா ரேங்க்கு. ஸ்டேட் ரேங்க்கு 2,914 வரைக்கும் கிடச்சிருக்கு. போன வருஷம் 592 மார்க், இந்த வருஷம் 647. ஸ்டேட் ரேங்க்கோட கம்பேர் பண்ணும்போது, ஆல் இண்டியா ரேங்க்கோட கம்பேர் பண்ணும்போது 642 மார்க் இருக்குது. BCM பிலீவர்ஸ் சர்ச் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் திருவள்ளால் இருக்குது. 36,224 ஆல் இண்டியா ரேங்க்கு போன வருஷம் கிடச்சிருக்கு. ஸ்டேட் ரேங்க் 3,165 கிடச்சிருக்கு. போன வருஷம் கட் ஆஃப் 588. இந்த வருஷம் இந்த ரேங்க்கை வச்சு பார்க்குறப்போ ஆல் இண்டியா ரேங்க்குக்கு 639 மார்க் வருது, ஸ்டேட் ரேங்க்குக்கு 645 மார்க் வருது. ஓகே. அடுத்து GMC ஸ்ரீ கோகுலம் மெடிக்கல் காலேஜ்
வஞ்சரமூடு, திருவனந்தபுரம். போன வருஷம் 36,644 ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. ஸ்டேட் ரேங்க்கு 3,194 வரைக்கும் கிடச்சிருக்கு. அது போன வருஷம் நீட் மார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 587 இருக்குது. இந்த வருஷம் அது 644 ஆல் இண்டியா ரேங்க்கை கம்பேர் பண்ணும்போது 639 மார்க் இருந்தால் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது. KMCT மெடிக்கல் காலேஜ் முக்கம், கோழிக்கோடு. போன வருஷம் 49,720 ரேங்க்குக்கு ஆல் இண்டியா ரேங்க் கிடச்சிருக்கு. ஸ்டேட் ரேங்க் 4,377. போன வருஷம் மார்க் 569. இந்த வருஷம் அதை கம்பேர் பண்ணால் 632 மார்க்காக இருக்குது. ஆல் இண்டியா கோட்டாவுக்கு 625 மார்க்காக இருக்குது. SMC டாக்டர் சோமர்வெல் மெமோரியல் CSI மெடிக்கல் காலேஜ் கரக்கோணம். இங்கே வந்து போன வருஷம் 50,405 ரேங்க்குக்கு ஆல் இண்டியா ரேங்க் கிடச்சிருக்கு. ஸ்டேட் ரேங்க்குக்கு 4,436 கிடச்சிருக்கு. போன வருஷம் 568 மார்க் இருந்தது. இந்த வருஷம் 631 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆல் இண்டியா ரேங்க் படி பார்க்கும்போது 625 மார்க் இருந்தால் கிடைக்குங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. KMM கருணா மெடிக்கல் காலேஜ் விளையோடி பாலக்காடு. 51,339 அது ஆல் இண்டியா ரேங்க். ஸ்டேட் ரேங்க் 4,513 வரைக்கும் கிடச்சிருக்கு. அது போன வருஷம் பார்க்கும்போது 566 இருந்தது. இந்த வருஷம் 630 தான் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. அண்ட் ஆல் இண்டியா ரேங்க்கை வச்சு பார்க்கும்போது 624 மார்க் அந்த ரேங்க்குக்கு ஈக்குவலாக வருது. MMH மலபார் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் கோழிக்கோடு. போன வருஷம் 51,636 ரேங்க் ஆல் இண்டியா ரேங்க்குக்கும், ஸ்டேட் ரேங்க் 4,548 கிடச்சிருக்கு. அது வந்து 566 மார்க்காக இருந்தது. இந்த வருஷம் 630 இருக்குது இந்த ரேங்க்கில். அதே போல் ஆல் இண்டியா ரேங்க்கை வச்சு பார்க்கும்போது 623 இருக்குது. SUT அகாடமி ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் திருவனந்தபுரம். அப்படி பார்க்கும்போது போன வருஷம் 51,903 ரேங்க்குக்கே கிடச்சிருக்கு. 4,564 ஸ்டேட் ரேங்க் வரை கிடச்சிருக்கு. போன வருஷம் 566 மார்க்காக இருந்தது. இந்த வருஷம் பாருங்கள் 630 மார்க்காக இருக்குது ஸ்டேட் ரேங்க்குக்கு. ஆல் இண்டியா ரேங்க்குக்கு 623 இருக்குது. சார், போன வருஷம் ஆல் இண்டியா ரேங்க் இது, ஸ்டேட் ரேங்க் இது, மார்க் 566 இருந்தது. இந்த வருஷம் ஏன் டிஃப்ரென்ஸ் வருது? சிம்பிள், இந்த வருஷம் ஸ்டேட் ரேங்க்கோட மார்க் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆல் இண்டியா மார்க்கை விட, ரேங்கை விட. அப்படின்னா ஸ்டேட்டு, கேரளா ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்ணவங்களோட எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆகிருக்கிறத இது காமிக்குது. ஆல் இண்டியா, த்ரூ அவுட் இந்தியா, கேரளாவில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் ஆல் இண்டியா ஓப்பன் மெரிட் சீட், அதாவது மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டுக்கு அப்ளை பண்ணவங்களோட எண்ணிக்கை போன வருஷத்தை விட இந்த வருஷம் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. ஓகே, இதெல்லாம் ப்ரெடிக்ஷன் தான். ஈக்குவலன்ட் ஸ்கோர், 2024 ஈக்குவலன்ட் ஸ்கோர் தான் பார்த்துருக்கோம். இந்த மார்க்குக்கு தான் கிடைக்குமா? அது நம்ம ரிசல்ட், ஃபஸ்ட் ரவுண்ட் ரிசல்ட் கேரளா ரிலீஸ் பண்ணினா தான் நமக்கு தெரியும். ஸோ இப்போது உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இந்த மார்க் 630, 623 இந்த மார்க்லாம் இருந்தால் தமிழ்நாட்டிலேயே 4.5 lakh சீட்லேயே அந்த குழந்தை சேர்ந்து கவர்மெண்ட் கோட்டாலேயே சேர்ந்துருவாங்களே. பிசி, பிசிஎம், எம்பிசி இந்த மாதிரி இருக்கவங்களாம் கவர்மெண்ட் கோட்டாலே சேர்ந்துருவாங்களே. ஆமாம், அதுதான் ஆச்சரியமான ஒரு விஷயம். சரி, TRM ட்ராவன்கோர் மெடிக்கல் காலேஜ் உமையநல்லூர் கொல்லம். போன வருஷம் 52,577 ரேங்க் ஆல் இண்டியா ரேங்க், 4,621 ஸ்டேட் ரேங்காக இருந்தது. போன வருஷம் 565 மார்க்காக இருந்தது. இந்த வருஷம் நீட்டு மார்க் ஃபார் ஸ்டேட் ரேங்க் இந்த சேம் ஸ்டேட் ரேங்க்குக்கு 629 இருக்குது. ஆல் இண்டியா ரேங்க்குக்கு 622 இருக்குது. ஏன் சார் இது மாதிரி இருக்குது? ஏன்னா ஸ்டேட் ரேங்க்குக்கு அப்ளை பண்ணவங்களோட எண்ணிக்கை வேரியஸ் ஸ்டேட்லேருந்து ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் ஸ்டேட் ரேங்க்கில் இந்த ரேங்க்குக்கு கட் ஆஃப் மார்க் ஜாஸ்தியாக இருக்குது. KDM PK தாஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் ஓட்டப்பலம். 63,555 ரேங்க் வரைக்கும் போன வருஷம் கிடச்சிருக்கு. ஸ்டேட் ரேங்க் 5,523 இருந்தது. போன வருஷம் 551 மார்க்கு, இந்த வருஷம் 620 இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஆல் இண்டியா கோட்டா ரேங்க்கு 613 இருக்குது. இதுதான் முக்கியம், இந்த ஸ்டேட் ரேங்க்குக்கு என்ன மார்க் இருக்குங்கிறது தான் முக்கியம். ஸ்ரீ நாராயணா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் எர்ணாகுளம். 64,731 ரேங்க் ஆல் இண்டியா ரேங்க்கு போன வருஷம் கிடச்சிருக்கு. 5,646 ஸ்டேட் ரேங்க்கு. போன வருஷம் 549, அதுக்கு ஈக்குவலான இந்த வருஷம் பார்த்தா மார்க் 618. ஆல் இண்டியா ரேங்க்கில் பார்த்தா நீட் ஸ்கோர் 611 இருக்குது. ஸ்டேட் ரேங்க்குக்கு 618 இருக்குது. AZC அசீசியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் மெய்யனூர் கொல்லம். போன வருஷம் 68,403 ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. 5,974 ஸ்டேட் ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. போன வருஷம் நீட் ஸ்கோர் 545 இருந்தது. இந்த ரேங்க்கை இந்த வருஷம் கேரளா அந்த ரேங்க் லிஸ்ட்டில் பார்க்கும்போது 615 இருக்குது. போன வருஷம் இந்த ரேங்க்கில் 645 இருந்தது, இந்த வருஷம் 615 இருக்குது. ஆல் இண்டியா கோட்டாவுக்கு 608 மார்க்காக இருக்குது அந்த ஆல் இண்டியா கோட்டா ரேங்க்குக்கு.
டிஎம்எம் டாக்டர் மூப்பன்ஸ் மெடிக்கல் காலேஜ் மெப்படி வயநாடில் இருக்கிறது. நிலச்சரிவுலாம் வந்து ப்ராப்ளமாக இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா ரேங்க் 68752 ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. ஸ்டேட் ரேங்க் 6002 ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. நீட் மார்க்ஸ் 544 போன வருஷம், இந்த வருஷம் அந்த சேம் ரேங்கில் 615 ஆல் இண்டியா ரேங்கில் 608 இருக்குது. மேபி இங்கே அந்த நிலச்சரிவுலாம் நடந்திருக்கு, ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் ஒரி பண்ணலாம், பயப்படலாம் இந்த இடத்துக்கு போகணுமா அப்படின்னு. ஸோ அங்கே கட் ஆஃப் டிராஸ்டிக்காக குறையறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. அது என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இல்லை நாங்கள் வாரியர்ஸ், எவ்வளவு நிலச்சரிவு என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த இடத்துல போய் நாங்கள் சர்வை பண்ணுவோம்னு நினச்சாங்கன்னா கட் ஆஃப் மெயின்டைன் ஆகிடும். MZM மவுண்ட் ஜியான் மெடிக்கல் காலேஜ் பட்டனம் திட்டாவா ஓகே, 75,237 ஆல் இண்டியா ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. 6558 ரேங்க் வரைக்கும் போன வருஷம் ஸ்டேட் ரேங்க் 6558 536 இருந்தது, இந்த வருஷம் 609 இருக்குது. போ ஆல் இண்டியா ரேங்க்கை கம்பேர் பண்ணும்போது 602 மார்க் வருது. ஏஏஎம் அல் அசார் மெடிக்கல் காலேஜ் தொடுப்புலா, இது வந்து போன வருஷம் 80,091 ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. ஸ்டேட் ரேங்க் 6955 ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. 531 மார்க் ஆனது, இந்த வருஷம் 605, 80 மார்க் இன்க்ரீஸ் ஆகி 74 மார்க் இன்க்ரீஸ் ஆகிருக்குதுங்க. என்ன பண்ணுறது, ஓகே. ஆல் இண்டியா ரேங்க்கை வச்சு பார்த்தா 597 இருக்குது, இதுதான் ஸ்டேபிள் பார்த்துக்குங்க. ஓகே, அந்த ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்ணால் அந்த ரேங்கை தானே நம்ம கம்பேர் பண்ணணும். ஸோ நம்ம கேரளாவில் ப்ரைவேட் காலேஜில் எல்லாருக்குமே அவேர்னஸ் ஜாஸ்தியாகி எல்லோரும் போய் அங்கே ஜாயின் பண்ண போய் இப்போ என்ன ஆகியிருக்குங்க, கட் ஆஃப் எக்கச்சக்கமாக ப்ரைவேட் காலேஜில் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டுக்கே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பிகாஸ் ஆஃப் த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் கணிசமாக டீம்டு யூனிவர்சிட்டியை கம்பேர் பண்ணும்போது, அதர் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் ஃபீஸை கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் கணிசமாக குறைவாக இருக்கிறதுனால அங்கே சேரக்கூடிய மாணவர்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுனால கட் ஆஃபும் ஜாஸ்தியாக இருக்குது. மோஸ்ட்லி தமிழ்நாடுல அங்கே போய் ஜாயின் பண்ணுற அந்த மார்க்கில் இங்கே 4.5 lakhs, அதை விட பாதி ஃபீஸ்லேயே இங்கே படிச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா, லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.